அறநிலையத்துறைக்கு இன்று சில சொத்துக்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. சேகர் பாபு அவர்கள் அந்த துறையின் அமைச்சராக பிறகுதான் அந்த சொத்துக்கள் இந்த உலகத்திற்கே புலப்பட்டது. அமைச்சரவையின் கொலம்பஸ் என்று சேகர் பாபு அவர்களை நாம் கொண்டாடலாம். இந்த குடிதண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அடைத்திருக்கின்றன. அதை வெள்ளம் கொண்டு வரவில்லை, புயல் கொண்டு வரவில்லை, மக்கள் கொண்டு வந்தார்கள். அரசுக்கு கடமை இருப்பது போலவே மக்களுக்கும் கடமை இருக்கிறது என்பதை அந்த குழு திட்டமிட்டு தீர்மானிக்கும் என்று நினைக்கிறேன். சோப்புக்கு தமிழ் வளரை சொல்லி பழகுங்கள். சோப் என்பது SOAP என்பது ஆங்கிலம். சோப்புக்கு தமிழ் வளலை மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட 9 பொருள்கள் உங்கள் கைகளுக்கு வழங்கப்படுகின்றன. ஏன் 9 பொருள்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? 9 இருக்கிறதா என்று நீங்கள் சரிபார்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் முதலமைச்சரை வியக்கிறேன். அதே நேரத்தில் என் அருமை அண்ணன் சேகர் பாபு அவர்களின் விரைவை ரசிக்கிறேன். அவருக்கு ஒரே ஒரு பாராட்டு மொழியை முன்மொழிந்துவிட்டு என் சிற்றுரையை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அமெரிக்கா இருந்தது யாருடைய கண்களுக்கும் தட்டுப்படவில்லை. கொலம்பஸ் என்றொருவன் வந்தான். அமெரிக்கா என்று ஒன்று இருந்தது என்பதை அவன் உலகுக்கு சொன்னான், கண்டுபிடித்து சொன்னான். அதன் பிறகுதான் அமெரிக்கா உலகத்துக்கு புலப்பட்டது. அறநிலையத்துறைக்கு இன்று சில சொத்துக்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. சேகர் பாபு அவர்கள் அந்த துறையின் அமைச்சராக பிறகுதான் அந்த சொத்துக்கள் இந்த உலகத்திற்கே புலப்பட்டது. அமைச்சரவையின் கொலம்பஸ் என்று சேகர் பாபு அவர்களை நாம் கொண்டாடலாம். இந்த ஏற்பாட்டுக்கு துணை இருந்த அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உழைக்கும் மக்களாகிய நீங்கள் உங்களை காப்பாற்றுவதும் உங்களுக்கு பரிவு காட்டுவதும் உங்களுக்கு கை கொடுப்பதும் எங்களுடைய கடமை என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இல்லை என்றால் சென்னைக்கு இயக்கம் இல்லை, சென்னைக்கு அசைவு இல்லை, சென்னைக்கு ஓட்டம் இல்லை. உழைப்பினால்தான் ஒரு நகரம் நகர்கிறது. இந்த நகரத்தை நகர வைக்கிற உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் என் முன்னே வீற்றிருக்கிற எண்ணரும் தமிழ் மக்கள். நீங்கள் பசிக்க விட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்ற பாரதியின் வாக்கை நிறைவேற்றுவது அவருக்கு பின் வந்த எங்களை போன்ற வழிவந்த சீடர்களின் கடமை என்று நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு தொண்டல்ல, தொண்டு என்றால் வேற, இது வள்ளன்மை அல்ல, அதுவும் அல்ல, இது எங்கள் கடமை. சக மனிதன் பாதிக்கப்படும் போது பசித்து கிடக்கும் போது அவனை காப்பாற்றுவதும் கை கொடுப்பதும் எங்கள் கடமை என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி அவர்களை இந்த நேரத்தில் நான் நெகிழ்வோடு நினைத்து பார்க்கிறேன். அவரை பார்த்து எனக்கு ஆச்சரியம் வருகிறது. கலைஞர் சொன்னார், ஸ்டாலினிடம் உங்களுக்கு பிடித்தது என்ன? ஒரே வார்த்தையை 3 முறை சொன்னார் கலைஞர், உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அந்த உழைப்பை பார்த்து இன்று தமிழ்நாடு சொல்கிறது சிறப்பு, சிறப்பு, சிறப்பு என்று. அவர் கண்ணீரை துடைப்பதற்கும் தண்ணீரை துடைப்பதற்கும் இரவு பகல் பாராது, கந்துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது உழைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாழ்த்துகிறார்கள். 5 நாட்கள் தொடர்ந்து இந்த சாதக பறவையை பற்றி சொல்லுவார்கள். மழை நீரை உண்டு வாழும் சாதக பறவை என்று சொல்லுவார்கள். அப்படி மழை நீரை உண்டு வாழும் சாதக பறவையாக 5 நாட்கள் தண்ணீரில் மிதந்து, தண்ணீரில் நடந்து, தண்ணீரில் கிடந்து
நமக்கெல்லாம் ஊட்டம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு, மாநகராட்சிக்கு, மாநகராட்சி ஊழியர்களுக்கு, மின்துறைக்கு, அதிகாரிகளுக்கு, ஊழியர்களுக்கு, காவல்துறையின் மூத்த அதிகாரிகளுக்கு, காவல்துறை பணியாளர்களுக்கு, எல்லோருக்கும் தமிழ்நாடு எழுந்து நின்று நன்றி தெரிவிக்கிறது. இந்த செயல் வேகம் வேண்டும் என்று நினைக்கிறோம். நிறைவாக ஒரு செய்தி, பத்திரிகையாளர்கள் வெள்ளம் போல் வந்திருக்கிறீர்கள். வடிந்த வெள்ளம் போல் அல்ல, நீங்கள் குடிநீருக்கு பயன்படும் வெள்ளம் போல வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த புயல் என்பது நேற்றைய நிகழ்வு அல்ல, வெள்ளம் என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. வங்கக்கடல் ஓரம் சென்னை என்று பிறந்ததோ, சென்னையின் பக்கத்தில் வங்கக்கடல் என்றும் எப்போதும் எப்படி இருக்கிறதோ, அப்படியே புயலும் மழையும் வெள்ளமும் நூற்றாண்டுகள் தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன. 100 வருடத்திற்கு முன்னால் இடித்த புயலையும், பாரதியார் சென்று தொண்டு செய்ததையும், பாண்டிச்சேரியில் இருந்து அவர் பணியாற்றியதையும் நாங்கள் அறிவோம். கடல் ஆண்டுக்கு ஒரு அஜெண்டா தயாரிக்கிறது, புயல் அதன் வேலைக்காரனாகிறது. ஒரு நிகழ்ச்சி நிரலை வருடந்தோறும் தயாரிக்கிறது கடல். வருடந்தோறும் புயல் வீசுகிறது, வருடந்தோறும் வெள்ளம் வருகிறது. மனிதர்கள், நாம் நிகழ்ச்சி நிரலை தயாரிக்க வேண்டாமா? வெள்ளத்திற்கு எதிராக, புயலுக்கு எதிராக அப்படி தயாரிப்பதற்கு என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறார் என்றால், தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த தளபதியாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் இழந்து போன ஏரிகளை மீட்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருக்கும் ஏரிகளை நாம் இழக்காமல் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். நீர்வழித்தடங்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். சென்னை மெட்ரோ வெள்ள மேலாண்மை ஆலோசனை குழு என்று ஒரு குழுவை முதலமைச்சர் நியமித்திருக்கிறார். அந்த குழுவுக்கு ஒரு வேண்டுகோள், 2 தயாரியுங்கள். ஒன்று அரசின் கடமை, இன்னொன்று மக்களின் கடமை. இந்த மக்கள் இந்த அரசோடு எப்படி ஒத்துழைக்க வேண்டும்? இந்த நீர் மேலாண்மைக்கு மக்களின் கடமைகள் என்ன? பார்த்தால் 1 லட்சக்கணக்கான இந்த குடிதண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அடைத்திருக்கின்றன. அதை வெள்ளம் கொண்டு வரவில்லை, புயல் கொண்டு வரவில்லை, மக்கள் கொண்டு வந்தார்கள். அரசுக்கு கடமை இருப்பது போலவே மக்களுக்கும் கடமை இருக்கிறது என்பதை அந்த குழு திட்டமிட்டு தீர்மானிக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வெள்ளத்தை முதலமைச்சரின் உதவியோடு, அரசு எந்திரங்களின் உதவியோடு, அமைச்சர்களின் துணையோடு மெல்ல கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் வெள்ளம் வராது, தண்ணீர் மட்டும்தான் இருக்கும். காற்று அடிக்கும், அது புயலாக விடமாட்டோம். எங்களுக்கு பாதிப்பு வராது, தண்ணீர் குடிதண்ணீர் தான் கிடைக்கும் என்ற ஒரு நேர்மறை சிந்தனைகளை இந்த மண்ணுக்கு வகுத்து கொடுப்பதற்கு இந்த நிகழ்வுகளெல்லாம் உதாரணங்களாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ வெற்றி தமிழரின் பேரவையின் சார்பில் எங்கள் எளிய காணிக்கை. நீங்களெல்லாம் சொல்வீர்கள், வைரமுத்துவுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அமைச்சர் சேகர் பாபுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் சொல்கிறேன், அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதை பெற்றுக்கொண்டு எங்கள் பொருளை பெருமைப்படுத்தினீர்கள் அல்லவா, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதில் அரிசி 5 கிலோ, இதில் கோதுமை மாவு, ரவை, சர்க்கரை, மிளகாய்பொடி, மஞ்சள் தூள், 1 வளலை, சோப்புக்கு தமிழ் வளலை சொல்லி பழகுங்கள். சோப் என்பது SOAP என்பது ஆங்கிலம், சோப்புக்கு தமிழ் வளலை, மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட 9 பொருள்கள் உங்கள் கைகளுக்கு வழங்கப்படுகின்றன. ஏன் 9 பொருள்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? 9ம் இருக்கிறதா என்று நீங்கள் சரிபார்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக.
உங்களுக்கு வாழ்த்துக்கள். அச்சப்படாதீர்கள் தமிழ் பெருமக்களே, அச்சம் வேண்டாம். உங்களை காப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார், அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறார், எங்களை போன்ற தொண்டர்கள் இருக்கிறோம். வாழ்க தமிழர்கள், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.